பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கிறேன். சிறுதானியங்களில் உண்டான குதிரைவாளி அரிசி. இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நம்ம சாமை வரகு திணை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி, இந்த டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த அளவு எல்லா அளவு வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசினா அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. இப்போ இதெல்லாமே நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊறணும். இப்போ வந்து ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் வந்து நல்லா குதிரைவாளி அரிசியும் பாசிப்பருப்பு வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கஞ்சி வச்சிடலாம். கஞ்சி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இப்போ வந்து அரிசி சேர்த்தாச்சு. இதோட வந்து தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 1.5 டம்ளர் பருப்பு அரிசி சேர்த்து வந்து 1.5 டம்ளர். அதனால் இன்றைக்கி வந்து கஞ்சியாக வைக்கிறதுக்குனால தண்ணி நல்லா நிறையா சேர்த்துக்கணும். அதனால் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குவோம். பத்து பல் பூண்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய், இன்றைக்கி நான் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி சேர்த்துக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி. அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதோட மிளகு தூள் கொஞ்சம், காரத்துக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு வந்து உப்பு. நான் இன்றைக்கி வந்து இந்து உப்பு எடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து நான் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்குவோம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் போட்டுருவோம். என்னுடைய குக்கரில் பார்த்திங்கன்னா நான் 3 விசில் விட போகிறேன். உங்களுடைய குக்கருக்கு வந்து எத்தனை விசில் வருதோ நீங்கள் அந்த விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன், துருவினது. அப்போ போட மறந்தாச்சு, அதனால் இப்போ இதை திருப்பி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுருவோம். இப்போ வந்து விசில் வரட்டும். பாருங்கள் விசில் வந்துருச்சு, நல்ல கஞ்சி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இப்படி கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இதில் வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சுடுதண்ணி, நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கஞ்சி வந்து எப்போயுமே தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான குதிரைவாளி பாசிப்பருப்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.